வணக்கம், வெல்கம் டு இந்த வாரம் என்ன. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்காக இ பாஸுக்கு பதிலாக இ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இ பதிவு எப்படி மொபைல் மூலமாக ஈஸியாக பதிவு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் இ பாஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம்னா இந்த டிஎன் இ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள்னு ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்டு மற்றவர்களில் மாவட்டத்திற்குள் போகிறதாக இருந்தாலும் சரி, மாவட்டம் டு மாவட்டம் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மற்றவர்கள்ங்கிற ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இப்போ அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, மொபைல் நம்பர் கேப்சா நம்ம என்ட்ரு பண்ணதும் நமக்கு ஓடிபி கிடச்சிரும். ஓடிபி நம்ம கொடுத்து லாகின் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு தனிநபர் குழு சாலை வழி பயணம் நெருக்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ரோடு பேஸில் நம்ம போகிறதுனால பைக்காக இருந்தாலும் சரி, காரு வேன் எதில் போகிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசனில் 4 ரீசன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மருத்துவ அவசரம், முதியோர் பராமரிப்பு, இறப்பு மற்றும் இறப்பு சார்ந்த காரியங்கள், பிற காரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மருத்துவ அவசரம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராவல் ரேஞ்சில் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கா, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோமா, இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரோமாங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக் டு அனதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ராவல் டேட் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பயண காரணத்திற்கான ஆவணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரீசன்ட் டாக்குமெண்ட்டு நான் ஹாஸ்பிட்டல்லையே இப்பதிவு பண்ணுறதுக்காக வேணும்னு டாக்டர்கிட்ட லெட்டர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் எப்படி மொபைல் மூலமாக ஈஸியாக அட்டாச் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் வந்து 1 MB இருக்கணும் அப்படின்ட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணும்போது அது 3 MB மேலே இருந்தது. அதோடய சைஸ் எப்படி நான் குறைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் என்னோடய ஃபோனில். இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 கிளிக் பண்ணணுன்னா அதில் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது ஃபோனில். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் 3.46 MB அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். இதுதான் அந்த இமேஜோட சைஸு. நமக்கு சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக மாற்றிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட்டாக மாற்றினதுக்கப்புறமா இப்போ அதோடய டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம்னா அது கேபியில் காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணி இதில் ஃபைல் அட்டாச் பண்ணணும். நீங்கள் நார்மலாக அப்படியே அட்டாச் பண்ணாமல் ஒரு இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பார்க்கும்போது அதோடய சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் கொடுத்துக்கிறோம். அந்த ஐடி ப்ரூஃப் என்னன்றதை அட்டாச் பண்ண சொல்லியிருக்கு. நான் ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆதாரை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இதுவும் சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான், ஃபைல் 1 MB இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ, 3 போனோன்னா 3 அப்படின்றத நமக்கு ஃபில் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நேரமாக டேட்டா ஃபீட் பண்ணாமல் இருந்ததுனால எக்ஸ்டென்ஷன்னு திரும்ப ஓடிபி வந்திருக்கு. நம்ம அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா கண்டினியூ ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டைப் ஆஃப் வெஹிக்கல்னு இருக்குது. நம்ம எதில் காரில் போகிறோமா, இல்லை வேனா, இல்லை எதில் போகிறோமோ அந்த டீட்டெயில் என்னங்கிறத கொடுத்துக்கிறோம். அப்படியே அந்த வெஹிக்கலோட நம்பர் கேட்டிருக்கு, அதுவும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரம்ல நம்மளோட அட்ரஸ் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 வந்து நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோமோ, நான் மருத்துவ அவசரங்கிறதுனால எங்கே போய் ரீச் ஆகிறேனோ அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் ஃபுல்லாக 2 வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டு பட்டனை அடுத்தது நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் பாஸில் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அது ஃபுல்லாமே 1, 2, 3 கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் டிரைவர் நேம், அவருடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் ஓப்பன் ஆகு. இதில் அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இ பாஸ் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு, எந்த மாவட்டம் இருந்து எந்த மாவட்டம் போகிறோங்கிறது ப்ளஸ் அந்த நம்பர் வந்திருக்கு. ஏதாவது ஓகே பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் நம்பரில் நம்மளோட அந்த இ பாஸோட ரெஜிஸ்டர் ஆன நம்பர் வந்திருக்கு. எனக்கு முன்னாடி இருக்கிறது நோ அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்குது. நான் பாதி வரைக்கும் வந்துட்டு ஃபில் பண்ணாமல் விட்டதுனால அது மாதிரி வந்திருக்கு. அதுலேயே ரைட் சைடு நம்ம இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஆக்ஷன் இருக்குது. அதில் நான் அந்த நம்பர் இல்லாததில் டெலிட் பண்ணிக்கிறேன்.
delete அப்படிங்கறத கொடுத்துட்டு yes கொடுத்தா delete ஆயிரு. ஓகே இந்த நம்பர் இருக்கறத தான் இப்ப நமக்கு வேண்டிய registration number. இதுல right side அதே மாதிரி status பக்கத்துல action ல போய் பார்த்தோம்னா view அப்படிங்கறது இருக்கு. அதுக்குள்ள போய் பாக்கும்போது திரும்ப login கேக்குது. நான் register பண்ண mobile number கொடுத்து login பண்ணிக்கிறேன். இப்ப வந்து எனக்கு download ஆயிருச்சு. நமக்கு இ registration 3 pagesல download ஆயிருக்கு. First pageல விண்ணப்பதாரர் யாரு? அவரோட வெஹிக்கல் நம்பர் என்ன, எந்த வண்டியில் நம்ம போக போகிறோம், எந்த மாவட்டம் டு எந்த மாவட்டம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் வந்துடும். செகண்ட் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், தேர்ட் பேஜில் பேசஞ்சர்ஸ் யாருங்கிறது சீரியல் நம்பர் வைஸாக வந்துடும். இந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று அப்ளிகண்ட்டோட ஐடி ப்ரூஃப் என்னன்றது, இன்னொன்று எந்த ரீசனுக்காக நம்ம போகிறோங்கிற லெட்டர் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.